ஹலோ மற்றும் வணக்கம், யூ வாஸ் வெல்கம் டு ஐ ப்ரோ 2.0. இன்னி நம்ம ரெண்டு ப்ராடக்ட் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். முதல் ப்ராடக்ட் என்னன்னா இந்த எம்ஐ பேண்டு. முதல் ப்ராடக்ட் இந்த எம்ஐ பேண்டு. ரெண்டாவது ப்ராடக்ட் ஃபிங்கர்ஸ் ஓன் டிவி மோட் அப்படின்ற இந்த இதை நம்ம வந்து அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் நம்ம சின்ன ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த சின்ன ப்ராடக்டை எடுத்த உடனே திறந்தோம்னா ஃபஸ்ட் நீங்கள் லைட்டை இப்படி ஷேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. வச்சு நீங்கள் திறக்கணும். எடுத்த உடனே டாப்பில் நம்மளோட டிஸ்பிளே இருக்குது. ஓப்பன் பண்ணலாம், நம்ம டிஸ்பிளே போய் எடுத்துடலாம். வெளியில் டிஸ்பிளே நம்ம எடுத்தாச்சு. ஓகே, டிஸ்பிளே தான். டிஸ்பிளே எவ்வளோ, ஒரு 1.5 இன்ச் இருக்குது. இது ஃபுல் சைஸ் மீது நான் சொல்கிறேன், இது ஃபுல் சைஸ் டிஸ்பிளே நான் சொல்லலை. அப்புறம் அதோட ரப்பர் ஸ்ட்ராப் தந்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பார்த்துக்கோங்க, அதோட சார்ஜிங் கேபிளா கிரேடலா என்ன சொல்கிறது, சார்ஜிங் கிரேடில் தந்துருக்காங்க. என் கையில் எம்ஐ பேண்ட் 5 இருக்குது. இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூவும் வேணும்னா நான் போடுறேன். ஓகே, இதை வந்து இதுதான் சார்ஜிங் டாக். நீங்கள் இதில் இப்படி டாக் பண்ணி தான் நீங்கள் சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர்னு கொடுத்துருக்காங்க. எங்கள் எம்ஐயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். கேபிள் வந்து ரொம்ப லென்த்தாலாம் தரல, அவங்க ரொம்ப கம்மி லென்த்தில் தான் தந்துருக்காங்க ஷாவ்மி. நெக்ஸ்ட் ஸ்ட்ராப் நல்லாயிருக்கு, வளைச்சிக்கலாம் நீங்கள். நல்லா ரப்பர் ஸ்ட்ராப் தான், கையில் கட்டினாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பட்டன் டச் பண்ண உடனே உங்களுக்கு ஆன் ஆகிடும். இது வந்து நான் இன்னும் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நீங்கள் எத்தனை அதை அடு திரும்ப டேப் பண்ணிங்கன்னா டைம் காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் காட்டும். ஃபஸ்ட்டு இப்படி டைம் கட்டும், டைம் காமிச்சதுக்கப்புறம் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ்ன்றது காட்டும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் பீட், உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ஆன் ஆகிடும். அவ்வளோதான், இந்த 3 டைப்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. அதுக்கு மேலே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இது 1800 வருது உங்களுக்காக. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இது சும்மா தான் இருக்கே, சரி அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ போட்டலாமே அப்படின்னு நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் போட்டாகணும். அது மட்டும் இல்லாத இதோட ரிவ்யூ நான் முடிச்சா இன்னும் கொடுக்கல. இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வெளிச்சத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது ஒர்க்கே ஆகாது. எப்படியும் சார்ஜ் ஆக மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது. 1/2 hourலாம் இல்லை, ஒரு 2 hoursக்குள்ளே சார்ஜ் ஆகிடுது. எக்ஸாக்டாக நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. 2 hoursக்குள்ளே சார்ஜ் ஆகிடும். உங்களுக்கு சார்ஜ் பேக்கப்பும் நிறைய நேரம் வரும். பேக்கப் கூட உங்களுக்கு ஒரு 2-3 நாள்லாம் இல்லை, அதுக்கு மேலேயே உங்களுக்கு வரும். 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு 1-2 வாரத்துக்கு மேலே வரலாம், 1 வாரத்துக்கு மேலே தாராளமாக நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதை வாங்கியே ஒரு வாரம் கூட இல்லை, ஒரு ரெண்டு வாரத்துலேயே நான் இது வாங்கிட்டேன். M5 டக்குன்னு கொஞ்சே நாட்களில் வாங்கிட்டேன், ஒரு வாரம் அந்த மாதிரி டைம்லேயே. அதனால எனக்கு வந்து தெரியல எவ்வளோ நேரம் பேட்டரி பேக்கப் இருக்குன்றது. அது மட்டும் இல்லாத நீங்கள் இதை எங்கேயாவது வச்சு தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். இது ஆமுலர் டிஸ்பிளே கிடையாது, உங்களுக்கு சார்ஜிங் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. எம்ஐன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நீ ஏன்டா பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நீ ரீட் பண்ணி காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதையும் ரீட் பண்ணி காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வேறு இன்னொரு ப்ராடக்ட் இருக்குல்ல, ப்ளூடூத் ஸ்மார்ட் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்கள் பேக்கில். அதை மட்டும் உங்களுக்காக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம், வாங்க. நான் வந்து நம்மளோட நியூ ட்ரைபாடில் எடுத்துகிட்ருக்கேன், நம்மளோட செல்ஃபி ஸ்டிக். அண்ட் நம்மளோட ட்ரைபாட் இது ப்ளூடூத் செல்ஃபி ஸ்டிக், இது நார்மல் ட்ரைபாட். இது ஃபிங்கர்ஸ் டிவி தான் நம்ம, இது டிவின்னு சொல்ல முடியாது, டிவி மாதிரி இருக்கிறது. ஓபன் பண்ணியாச்சு, நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள். அதை தவிர உள்ளே என்ன இருக்குன்னா யூசர் மேனுவல்ஸ் அண்ட் சார்ஜர் இருக்குது.
அப்புறம் இந்த சார்ஜர் இருக்கும் அப்புறமா போகலாம். ஃபஸ்ட் நம்ம இதை வெளியில் எடுக்கலாம். இதுக்குன்ட்டுனே நான் மெமரி கார்டில் வந்து சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 4GB மெமரி கார்டு அது, பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ல டிவி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே ஃபிங்கர்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணி அவங்க இந்த ஃபிங்கர்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க பிராண்டிங் இது. கீழே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, தெரியுதா? க்ளியராக தெரியல. நெக்ஸ்ட் மேலே நமக்கு 4 கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக் சைடில் உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச், சார்ஜிங் போர்ட், அப்புறமா ஆக்ஸ் போர்ட். இதுதான் ஆக்ஸ் போர்ட்டும், இதுதான் சார்ஜிங் போர்ட்டும், இதுதான் யூஎஸ்பி போர்ட், பென் ட்ரைவ்ஸ்க்காக டிஎஃப் கார்டு போர்ட். நான் அதுக்காக தான் டிஎஃப் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ரேடியோ. ஆமாம், இதில் உங்களுக்கு வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்கிட்ட இப்போதைக்கு ஃபோன் இல்லை, என் தம்பி வந்து ஒரு வேலையை அவன் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கான். நான் என் ஃபோன் கேஸ் உள்ளே வச்சு காட்டுறேன் உங்களுக்காக. ஃபோன் நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி தலையில் சாய்ச்சிங்கனாலும் உங்களுக்கு விழாது. நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த உள்ளே வந்து இங்கே கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு, அதில் நமக்கு கீழே சாய்ச்சாலும் இப்படி வராத மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி இப்படி சாய்ச்சோம்னா தான் நமக்கு விழுற மாதிரி தந்திருக்காங்க. இங்கே இதில் என்னென்னலாம் இருக்குன்றதை இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே லைட் ஆன், ப்ளூடூத் மோட். என் ஃபோன் கூட தானாக கனெக்ட் ஆகிடும். இது ப்ளூடூத்தில் நீங்கள் உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டு எந்த சாங்ஸ்னாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அல்லவா? தெரியவில்லை என்றால் கேளுங்கள், நான் நெக்ஸ்ட்டு ப்ளூடூத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுவது என்ற ஒரு வீடியோவை உங்களுக்காக போடுகிறேன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது மோட் பட்டன், இது நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கனெக்டட் பாஸ் அதுக்கு நெக்ஸ்ட் மோட் கொடுக்கலாம். எஃப்எம் மோடு, இது எஃப்எம் மோட். இங்கே திருப்பத்தூரில் எஃப்எம் இல்லை, அதனால் என்னால் போட்டு காட்ட முடியாது உங்களுக்கு. ஆக்ஸ் மோட், ஆக்ஸ் மோட் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணணும். அவங்க அதுக்குன்னே ஒரு கேபிள் கொடுப்பாங்க, அவங்க சார்ஜ் பண்ணுற கேபிள்லேயே உங்களுக்கு 2 கேபிளாக கொடுத்துருவாங்க. ஆக்ஸ் கூடையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிட்டு ஆக்ஸ் மோடுக்கு மாற்றிட்டு நீங்கள் வயர்டாகவே கேட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் இதுக்கும் உங்களுக்கு சார்ஜ் தேவைப்படும் இல்லைங்களா? அதுக்கு எதுக்கு ஒயர் கொடுக்கணும்? அவங்க சார்ஜ் தேவைப்படும், ஆனாலும் எதுக்கு ஒயர் கொடுக்கணும்? நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை இருக்குன்றது. ஃபஸ்ட்டு ப்ளூடூத் 1, நெக்ஸ்ட்டு ஆக்ஸ் 2, நெக்ஸ்ட்டு எஃப்எம் 3. நெக்ஸ்ட் மோட் கேளுங்க, ப்ளூடூத் மோட். ப்ளூடூத் மோட் வந்துச்சா? ஏன் ப்ளூடூத் மோட் வந்துச்சுன்னா நம்ம இங்கே யூஎஸ்பி போடல. ஓகே, நம்ம மைக்ரோ எஸ்பிக்கு போகலாம். ஆக்ஸ் மோட், இந்த மைக்ரோ எஸ்டியை ஃபஸ்ட்டு இங்கே இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்படி இன்சர்ட் பண்ணுங்க. எஃப்எம் மோட் பாருங்க, இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு மாறும் மைக்ரோ எஸ்டி மோடுக்கு. ஸ்பீக்கர் தராங்க, அப்புறம் இந்த ஆண்டனா நீங்கள் வந்து மாற்றிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், பாஸ், ப்ளே, எஃப்எம் மோட். ஓகே, இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மூட்ஸ்லாம் இருக்குன்றது சொல்கிறேன். இதில் என்னென்னலாம் யூஸ்ன்னு நான் சொல்கிறேன். இதோட ரேட் நம்ம வாங்கும்போது ஆஃபரில் வாங்கியிருக்கோம், 1600 நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் இதோட ரியல் ப்ரைஸ் எவ்வளோன்றது நமக்கு தெரியல. ரியல் ப்ரைஸ் 2500 ரியல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு. நீங்கள் டிஎஃப் கார்டு போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். என்கிட்ட பென்ட்ரைவ் இப்போதைக்கு இல்லை, பென்ட்ரைவ் நான் யூஸ் பண்ணலை. பென்ட்ரைவில் நமக்கு சாங்ஸ் இல்லை, அதுதான் மெயின். பென்ட்ரைவில் நம்மளுக்கு
சாங்ஸ் இல்லை, அதுதான் நமக்கு குறை. இருந்துச்சுன்னா நான் போட்டு காமிச்சிருப்பேன், பென்ட்ரைவ்லாம் இருக்குது ஆனால் சாங்ஸ் இல்லை, அதுதான் ப்ராப்ளம். நான் போட்டு ஒர்க் ஆகுதான்றதை பார்க்கலாம் அப்புறமா. அப்புறம் உங்களுக்கு இதில் என்னென்ன மோட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ப்ளூடூத் 1, ப்ளூடூத் வந்து ஃபஸ்ட் மோட். அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு எஃப்எம் மோட், நெக்ஸ்ட் மைக்ரோ எஸ்டி மோட், நெக்ஸ்ட் யூஎஸ்பி, அதாவது உங்களுக்கு நீங்கள் பென்ட்ரைவ் போட்டிருந்தீங்கன்னா தான் அது வரும், பென்ட்ரைவ் மோட். அப்புறமா உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் ஃபோன் நீங்கள் எதுவுமே தேவையில்லப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டாக மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு யூஸு. அப்புறமா ஆக்ஸ் மோடு, இது ஒரு யூஸ், 6 யூஸ் இருக்குது உங்களுக்கு இதில். இல்லைனா நீங்கள் இதுலேயே ஃபோன் வச்சுட்டு நீங்கள் இங்கே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த 6 யூஸ் இருக்கிறது 1600 தான், உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும் இது. நீங்கள் ஆஃபர்ஸில் வாங்கிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம், வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும் இது. நம்மளோட நியூ ட்ரைபாடோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ நான் போடலைல்ல, உங்களுக்காக லைட்டாக அதை காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். நம்ம நியூ ட்ரைபாடை தான், நம்மளோட நியூ ட்ரைபாடு. இது எந்த ஒரு ட்ரைபாடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ப்ளூடூத் பட்டன் கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்மளோட ப்ளூடூத் பட்டன். அப்புறமா இது நம்ம செல் காம்பேக்ட் மடித்து நீங்கள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இதுக்கு தனியாக செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இருட்டாக இருக்கும், ஏன்னா இதை ஃபுல்லாக விரித்து உங்களுக்கு காமிக்கலாமேன்றதுக்கு. இந்த 60 சென்டிமீட்டர் வரும், உங்களால் இந்த ரிமோட்டை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். தனியாக நீங்கள் தூரத்துலேருந்து எடுத்துக்கிறதுனா, சிங்கிள் மேனாக நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறதுனா இது ஒர்க் ஆகும், உங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். அப்புறமா நான் இப்போ தனியாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் ஒரு ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஃபுல் லென்த் வச்சு. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ட்ரைபாடாக இருக்கும்போது நீங்கள் கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இதை சின்னஸ் பண்ணுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படியே சின்னஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ட்ரைபாடுக்கு கீழே கொடுத்துருக்க அந்த 3 லட்சம் உடையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான், இல்லை எனக்கு ரொம்ப பெருசாலாம் வேணாப்பா, நான் மேலே ரொம்ப டேபிள் மேலே தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி மினி ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக உங்களுக்கு இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ட்ராவல்ஸ் அப்போ நீங்கள் வ்ளாகராக இருந்தீங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு போவீங்களே, இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு இது பாக்கெட்லேயே போட்டு எடுத்துகிட்டு போக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் இது அப்படி கன்வீனியண்ட்டாக இருக்காது, அதை தான் நான் சொல்ல வரேங்க. இதுவும் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும், இது ஸ்மால் சைஸ், இது பிக் சைஸ் வரும், இது ரொம்ப பெருசாக வரும். ஆனால் இது ஃபுல்லாக விரித்தோம்னா, ட்ரைபாடாக வச்சுட்டு இதை ஃபுல்லாக விரித்தோம்னா எவ்வளோ ஹைட்டோ அவ்வளோ ஹைட் வருது இது ஃபோல்டட் ஸ்டேட்லே. இதை ஒரு இன்ச்சோ இல்லை ஒரு 2 or 2.5 சென்டிமீட்டரோ அதிகமாக வருது இது ஃபோல்டடில் ஸ்டேட்டில் இது இருக்கும்போது. இதை ஃபுல்லாக விரித்து வச்சோம்னா ஒரு 1 inch அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வருது ஃபோல்ட் ஸ்டேட்டில் இது இருக்கும்போது இதை விரித்தோம்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு இங்கே கீழே ஒரு அயன் ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே விழுந்துடக்கூடாது, இது பிளாஸ்டிக்ஸ் அதனால் நமக்கு இது உடஞ்சாலும் டக்குன்னு அப்படியே கீழே விழுந்துடும் அல்லவா. அதனால் இப்போ இந்த ரெண்டுமே உடஞ்சிருச்சுனாலும் இது கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக பிடிச்சி இதுக்கு ஃபுல்லாக எதுவும் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு. அப்புறமா நீங்கள் இந்த சென்ட்ரல் அது இல்லைனா எப்படி உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், இது இப்படி க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு பிடிக்கும் போது இது அமிங்கிடும் இல்லை, இது அமிங்கிடும் உள்ளே போயிடும் இது. அதுக்காக நல்லா கிரிப்பாகவே இருக்குது, உங்களுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று இருக்குது, இது வந்து 500 ருபீஸ் வேரியண்ட். அப்புறமா இன்னொன்று வேரியண்ட் என்னென்னா, அது இதோட மினி ட்ரைபேடு, அது எவ்வளோ சைஸ் வரும்னா இவ்வளோ சைஸ்லாம் வராது உங்களுக்கு. அதுவும் நீங்கள் இது மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் நீங்கள், இப்படி பிடிச்சி நீங்கள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வேணும் எமர்ஜென்சி டைமில் என்ன போது அதுக்கு பேக்கில் எப்படி நீங்கள் அந்த பிடிக்கிற கிரிப்புக்கிட்ட வந்து உங்களுக்கு பேக்கில் 2 legs மாதிரி இருக்கும், அதை மட்டும் இப்படி விரிச்சுட்டு நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா ஒரு மினி இவ்வளோ சைஸ், இதோட இதோட சின்னஸாக தான் வரும்.
இதோட சின்ன ட்ரைபாடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மினி ட்ரைபாடாக. வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வேலை இருக்குல்ல. ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் கண்டென்ட் சொல்லணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தர முடியும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்டா எங்களை பக்கத்தில் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கே இதெல்லாம் பேக் பண்ணணும்ல, எடுத்து வைக்கணும். ஒரு முறை அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். திரும்ப எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் நானே, அதுதான் இங்கே ப்ராப்ளமே. அப்புறம் இதில் இந்த ட்ரைபாடில் இருக்க ஒரு இந்த செல்ஃபி ஸ்டிக் வித் ட்ரைபாட் வித் ப்ளூடூத்தில் இருக்க இது என்ன, இந்த ப்ளூடூத் ட்ரைபாட் வித் செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா 360 degrees நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மினி டேப்லெட் வரைக்கும் உள்ளே உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இது நான் இவ்வளோ கிளியராக அதில் நான் சொல்லலை, இதில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், அதில் நான் நிறையவே சொல்லியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் சொல்லணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டேன், பிடிக்கலன்றது சொல்லிடுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நண்பா உங்களுக்கு என் நம்பர் வேணுமா? ஆஹா, நான் என் நம்பரும் உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இல்லை கொடுக்கல. டாடா பை பை வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு.